ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஆம்பூர் பக்கத்தில் தேரணாம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்கார், க்ளோஸ் ஃப்ரெண்டு, பேர் முனீர். அவரை பார்க்க தான் வந்திருக்கேன். அவர் பஸ் தான் வெயிட்டிங் உள்ளே இருப்பார். ஸ்கூட்டி அவரா? ஓகே, அவர் பஸ் தான் வெயிட்டிங். பார்க்கலாம். அவர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு யங்கஸ்ட் டேலண்ட் ஃபேன்சியர். அவர் என்ன டேலண்ட்டுன்னு சொல்லி நம்ம சேனலில் அப்கமிங் அவருடைய வீடியோஸ் வரும், அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வெயிட் பண்ணு. வாங்க பிரதர், பண்ணிட்டீங்களா? பண்ணல, சும்மா ஃப்ரீயா பிடிச்சிக்கினா போதும். பாருங்க, அவ்வளோதான். இது நல்ல கண்டிஷன். ஆக்சுவலாக இப்போ வந்து மேலேயும் தூக்கல, அது வந்து கீழே பண்ணல, ஒண்ணுமே பண்ணல. இது கரெக்டா, இதே இதோ இதோட வயசுக்கு 12 வருஷத்துக்கு இது இந்த கண்டிஷன்ல இருக்குதுன்னா நல்லா, அப்போ வயசுல இன்னும் நல்லா இருக்கும்னு அர்த்தம் இது. ஓகே ஓகே ஓகே. ஏன்னா நார்மலா வயசு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா சில புறாங்க வந்து வாழ் நார்மலா வச்சுன்னு இருக்கும், தூக்காது. ஏன்னா அப்போ டெம்பரம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, அப்போ சைலண்டா இருக்கும். இது முதல்லேருந்தே எப்பத்துலேருந்து இது இதே கண்டிஷன்ல தான் இருக்கும். சில புறாக்கு இது லூஸ் ஆயிடுச்சுன்னா ஃபுல்லா தூக்கும். இது கட்டாக இருக்குது வாழ்ந்து. இங்கே ஒரு இது மாதிரி வரோம் பாருங்க. நீங்கள் கோழி எல்லாம் பார்த்துருக்கீங்களா? சிக்கன் வால் எல்லாம் பிச்சை பிரிவு ஒரு மாதிரி ட்ரையாங்கல்ல, அந்த ட்ரையாங்கல் இருக்குது, அதுதான் அந்த கட்டா உள்ள இருக்குது. அதுல ஒரு கேப், இங்க சென்டர்ல கேப் வரும். அது ஜாஸ்தி இருந்துச்சுன்னா ஃபுல்லா தூக்கம் வால். அது ரொம்ப க்ளோஸ் ஆயிருந்தா கிரிப்பா பிடிச்சின்னு இருக்கும். கீழே ஒரு இந்த கண்ணு நீங்கள் ப்ரீடராக டுவலா இல்லை ஃப்ளையரா? இது ப்ரீடருக்கு அதிகமாக ஃபேவர். இது மறக்க வைக்கலாம், இந்த எண்ணத்தை போயிட்டு நான் ப்ரீடிங்க்கு ரொம்ப நல்ல மேட்ச் பண்ணலாம். வால் பாருங்க, இது கூட சாதா எது இருக்கட்டும், ஹோமர் இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வால் ரொம்ப முக்கியம். ஓகே, ஹோமரில் கூட நீங்கள் ஹோமரோட ஒரு இது பாருங்கள் பாயிண்ட்டு, வால் ரொம்ப முக்கியம். ஓகே, அவங்களுக்கு எப்படி தெரியுமா, இப்படி பிடிச்சிக்குவாங்க. ஆக்சுவலாக இப்படி பிடிச்சி என்ன பண்ணாலும் அதை ஷேக் பண்ணக்கூடாது, அது ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். இப்போ இது கூட பாருங்க, கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்கு. ஆமாம் பிரதர், ஆமாம். இந்த மாதிரி இருக்கும்போது தான் ப்ரெஸ்ஸிங் கிடைக்கும் வாலில். அதுக்கு ஓகே ஓகே, அதாவது ப்ரெஸ்ஸிங்னா சலுக்னி. ஓகே பிரதர், இது தூக்கும் போது நிறைய ஃபால்ட் அது. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் பிரதர். ஆமாம், அதுதான் வால் கட்டுறது. வால் கட்டினா ஒரு 6 வாலோ 8 வால் கட்டிட்டு கட்டிட்டு அதுக்கு ஒரு கிரிப் கிடைக்குது. அதனால பாருங்க, அதே ரிலீஸ் பண்ணால் ஒன்று உட்காராது, இல்லைன்னா அடி ஜாஸ்தி அடிச்சுக்கோங்க. அதனால இப்போ வால் நல்லா இருந்து இங்கே ஃபால்ட் ஆச்சுனாலும் உக்காராது. ஓகே, வால்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் பூரா உக்காரது இல்லைன்னா அது கண்ணில் ஃபால்ட் வரும். கண் பார்வையில்
அப்புறம் இந்த இந்த பார்வையில் வந்து நீங்கள் என்ன வருது நீங்கள் பார்க்குறீங்க மெயினாக? பியூபில் பாருங்க, ஆக்சுவலு ரவுண்டு அது எல்லாருக்குமே நிறைய பேர் நிறைய ஷோக்கிறவங்க சொல்லுவாங்க நல்லா ரவுண்டாக இருக்குன்னு சொல்லி ஜூம் பண்ணுறாங்க கண்ணு. ஓகே, நல்லாவே பண்ணுங்க, ஒன்றும் கிளாரிட்டியாக இருக்குது. இப்போது இந்த பியூபில் கோனிங்க ஸ்டிக்கர் மாதிரி இருக்குது பாருங்கள். ஆமாம், அதாவது ஏதோ ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி மேல் பக்கமாக. இது வந்து ஸ்டாட்டிக் பீப்புள் அப்படின்னு சொல்கிறது, ஸ்டிக்கர் மாதிரி. என்ன பிறகு ஸ்டாட்டிக் பீப்புள் அப்படின்னா பிறகு ஸ்டாட்டிக் பீப்புள் அதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. ஓகே, ஒரு ஸ்டிக்கர் ஒட்டினா எப்படி இருக்குமோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்கள் அந்த பீப்புளில். குடிச்சின்னு சுற்றுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரே ஸ்டிக்கர் மாதிரி மேலோட்டமாக இருக்கு இல்லையா? இது ஒரு ஜாதி, உள்ளே இருக்கிறது ஒரு ஜாதி, மேலோட்டமாக இருக்குது. அது வந்து ஃபினிஷிங்கில் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் எப்போவுமே. ஓகே ஓகே, அதாவது அதோட ஃபினிஷிங் வந்து பால்ட்டு பண்ணாங்க. ஓகே, ஓ அப்போ வந்து பீப்புளுக்கும் ஃபினிஷிங்க்கும் இருக்குங்களா? பார்வை, ஓகே, பார்வை கரெக்டாக இருந்தால் தான் புறா உட்காரு, பார்வை கூடாது இருந்தால் எப்படி உட்கார? சம பிரதர், சத்திரி கிட்ட வருது புறா வந்து சத்திரிக்கு பார்க்கும். அதுக்கு கரெக்டாக அந்த அதோட பேடை தெரியணும், ஏன்னா அதுக்கு உயிர் பயம் இருக்குது புறாக்கு. நெஞ்ச இடத்துல போய் ஏன் உக்காருதுன்னா கம்ஃபர்டபுள் இல்லாததுனால வேறு இடத்துல அது எங்கே சேர்ந்து. இந்த பார்வை க்ளீனாக இருந்துச்சுன்னா கரெக்டாக தான் போய் உக்காந்துடும். பிரதர் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லா ஃபேன்சிஸ்க்கும் இப்போ நான் ஒரு நல்ல ஒரு புறா வச்சுரு எல்லாருக்கும் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னு உங்க கண்டிப்பாக புரிஞ்சிடும். பீப்புள்ஸில் ஒரு மூணு விதமான கண்ணு இருக்குது, ஓகேங்களா? ஒரு கண்ணு வந்து இப்படி இருக்கும், ஒரு கண்ணு உள்ளே தள்ளி இருக்கும், ஒரு கண்ணு வந்து மேலோட்டமாக இப்படி இருக்கும், இட்லி மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி கண்ணு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐஸ்ன்னு சொல்லி பிரதர் சொல்லியிருக்காரு. நிஜமா பிரதர், சான்ஸே இல்லை பிரதர். அதுவும் இல்லாமல் அந்த எக்ஸ்பிளைன் கூட நீங்கள் பண்ணீங்க பார்த்தீங்களா, சூப்பர் அல்டிமேட். அதாவது ஒரு ஒரு லெசனுக்கு எப்படி அந்த அதுக்கூட மீனிங்கு எல்லாம் நம்ம ஸ்கூல்லாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, ஆக்சுவலாக திருக்குறளுக்கு அதோட டெஃபினேஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த புறாவுக்கு அந்த பேரும் சொல்லிட்டு அதோட டெஃபினேஷனும் சொல்லி. முனீர் பிரதர் வந்து நம்ம சேனல்ல ஒன் ஆஃப் த ஹீரோன்னு சொல்லிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. கண்டுபிடிச்சிருக்கும் பண்ணுங்க. இப்போ ஓகே இந்த மாதிரி இருக்கணும். ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாம் சுற்றுது, இந்த வி ஷேப் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி.
கோன்னு கூட சொல்லலாம். இத இப்படி வந்து இங்க இருந்து ஒரே மாதிரி போகும் பாருங்க, ப்ராட் ஆகி ஒரே லெவல்ல முடியும். இந்த மாதிரி வி ஷேப் இந்த இடத்துல ப்ராடா இருக்கிறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்? மசல் அதிகமா இருக்குது இல்ல? ஆமா, மசல் அதிகமா இருந்தா அதிகமா பறக்குது பூரா. ஜாதி அப்படியே ஆல்ரெடி இந்த பேர்ல ஓட்டமா பண்ணிருக்கீங்களா? அது கொஞ்சம் முன்னால ஒரு பன்சால் காமிச்சல 11 வருஷம் வரைக்கும் இது ரெண்டு பேருங்களா? நல்ல பேர் செட் பண்ணியிருக்கீங்க பிரதர். பிரதர் இது என்ன கலர் இல்லை? இது குல்தார் சேருது. வாங்க வாங்க, இதுதான் குல்தார். குல்தார் ஒரு லைட்டாக இது இருக்கு, டாட்ஸ் இருக்கு, மக்ஸி டாட் மாதிரி. மக்ஸி டாட் இல்லை, அதுதான் குல்லு. குல்லுன்னா அந்த வடிவத்துக்கு சொல்கிறது. ஓகே ஓகே. ஆ குல்தார் நான் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக தெரியுது இல்லை, தார்னா ரேக்கு சொல்கிறது. ஓகே, உருது வேர்ட்ஸ் தான் எல்லாமே. ஆ அதுதான் குல்தார்ன்றது. ரேக் தார், தார்னா பிரதர். இப்போ எந்த கெஸ்ஸிங்கில் நீங்கள் வந்து குல்தாருக்கும் தாமராலுக்கும் போட்டிருக்கீங்க பேருங்க? கெஸ்ஸிங்னா பாடி கண்டிஷன், அப்புறமா கேரக்டர். கேரக்டர் கேரக்டர் ஒத்து வரும். நம்ம வந்து என்னென்ன கேரக்டர் பற்றி நீங்கள் ரீட் பண்ணுவீங்க, கெஸ் பண்ணுவீங்க எப்படி? கேரக்டர்னால் இப்போது அதோட குவாலிட்டி, இப்போ அடி அடிக்கிற டைப் எப்படி இருக்குது, மைண்ட் அடிக்கடி அடிக்கிறதா இல்லை அந்த டைம் டு டைம் அடிக்கிறதா இல்லைன்னா புறாங்களை பார்த்து அடிக்கிறதா, இதெல்லாம் ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா. ரெண்டாவது என்னென்னா அந்த பவர், அடியில் அடியில் பவர்னால் இப்போ சாதாரணமாக அந்த சிட்டு சிட்டு சிட்டுன்னு அடிக்குது பாருங்கள் இப்படியா, இந்த மாதிரி அடி கிளாப் அடித்தா எப்படி சவுண்டு வருது, அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்படுது இல்லையா. அந்த மாதிரி ஃபோர்ஸ் வருது ஒரு அடி இருக்குது, அந்த கேரக்டருங்க மேட்ச் பண்ணி ஜாதகம் பண்ணால் கரெக்டாக செட் ஆகும். இதில் இருக்கும் அதே மாதிரி அடி குவாலிட்டி அதுலேயும் இருக்கணும், அடி தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி. ஓகே ஓகே. அந்த பாடியில் இப்போது இந்த மாதிரி சிட்டுக்கீழே அடிக்குது பாருங்கள், அந்த அடிக்கும் இந்த பேரில் ஆண் எப்படி பட்டம் எப்படி வருது என்ன அடி எல்லாம் அடி ஆணோட லைனேஜில் சரியான அடி இல்லை, இதோட வம்சத்தில் இருக்குது நல்லா பவரான அடி. அதுலேயும் அதே மாதிரி ரொம்ப ஸ்பீட் அடி அந்த பொட்டையில், அது வீலிங் பண்ண மாதிரி அடிக்கும் அந்த பொட்டை. அப்படிங்களா? வீலிங் பண்ண மாதிரின்னா ஸ்பீடாக வந்துனே இருந்து திடீர்ன்ட்டு ஏறும், மேலே ஏறி அடிக்கும். ஓகே. ஆமாம், சில புறம் வந்து அடிக்கிறது நல்லா சிம்டம் தெரியும், வந்து வால் வெறிச்சு படிக்குதுப்பான்ட்டு, ஆனால் அது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. நீங்கள் சிங்கிள் குட்டி தான் பண்ணுவீங்களா பிரதர்? மோஸ்ட்லி சிங்கிள் தான் பண்ணுறது, டபுளும் பண்ணுறேன். தரமாக வேணும்னா சிங்கிள், தரமாக வேணாம். ஆனால் இந்த குட்டி நல்லா தரமாக தான் இருக்குது. டபுள் அதுதான் நம்ம ஃபீடிங் பார்த்துக்கணும், ஃபுல்லாக கொஞ்சம் கூட கம்மி ஆகாத பார்த்துக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் வீக் ஆகிடும். பிரதர் இப்போ இந்த குட்டி வந்து அப்பா மாதிரியா இல்லை அம்மா மாதிரியா? இது மிக்சர், மிக்ஸ் பண்ணியிருக்கு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன டைம் இதில் பண்ணும் இந்த குட்டி? நல்லா பத்தா இருக்கும், நல்லா பண்ணும், ஈஸியாக பத்தாயிரம் மணி ஈஸியாக பண்ணும். எங்க பிரதர் இந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்றீங்க? அவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட தான் சொல்லுங்க பரவாயில்ல.
நான் அப்படியே தான் எல்லாம் நிறைய பேர் நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க பெங்களூர்ல. பெங்களூர் தானா? பெங்களூர் தான், எல்லாம் எல்லாமே பெங்களூர் தான். தமிழ்நாடு புறான்றது ஒன்று ரெண்டு தான் இருக்கும். பெங்களூர் தான், எல்லாமே பெங்களூர் தான். நல்லா இருக்கு பிரதர், அருமையான புறா. கீழே விடுங்க பிரதர், நல்ல மக்சி. மசில்ஸ் பார்த்தீங்களா ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்லா இருந்துச்சு. இதில் எல்லாம் ஷோல்டர் பவர் ரொம்ப நல்ல பவர் இந்த புறாவில். இப்போ குட்டியில் இருக்குது ஆக்சுவலாக, இல்லைன்னா இந்த என்ன பூரி பிரதர் இது பேர்? சிறுத்த பூரின்னு சொல்லுவாங்களே, அதா சிட்டபூரி. ரொம்ப தவறு பறந்தது இது பெங்களூர்லயே. இது சிக்கர அடிச்சுட்டு அது அந்த டைம்ல, இப்ப கூட பாருங்க அது இந்த பக்கம் சிக்கர அடிச்சதுங்களா? இது பெங்களூர்ல அடிச்சிருந்தது. என்னோட குருநாதர் இருக்கிறாரு, அவரோட புறா இது. ஓ சூப்பர் சூப்பர். ஐஸை காட்டுங்க, க்ளோஸாக பார்க்கலாம். இந்த மாதிரி பூரி தான் பறக்கும். டைம் டைம் பண்ணுற பூரி கண்ணு இப்படி தான் இருக்கும். விட்ருங்க. என்ன பார்க்குற பாரு, இந்த புறம் தான் மேட்ச் பண்ணியிருக்கீங்களா? இது சென்னை, இது தான் ஃபஸ்ட் டைம் இத இப்படி பண்ணியிருக்கேன். சரி, பூரிக்கு ரோஷன் மேட்சிங்க. இதோட அப்பா வந்து, சாரி, இதோட தாத்தா பூரி. தாத்தா பூரிங்களா? ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து அந்த உதை நல்லா இருக்கும் இந்த புறல பர்டிகுலராக. இது இப்படி தூக்கிடுச்சிங்களே பிரதர். ம், பாருங்க இதுதான். சும்மா இப்படி பிடிச்சி நீ தான் இப்படி தூக்கிட்டு பாருங்க, செல்யூட் அடித்த மாதிரி. ஆ, பட்டா இது இப்படி இருக்கிறதுனால பிரதர் பரவாயில்ல, பேலன்ஸ் வராது, அடி பேலன்ஸ் வராது. இப்போ வால் தூக்கி நீந்தா ஃப்ரிட்ஜரே இங்கே தான் இருக்கிறது புறா. ஓகே, இது டெம்பர் அதிகமாக இருக்கிறது. அப்புறமா சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க கடைசியில் வந்து புறா பிடிக்க தெரியாது இவருக்கு அப்படின்னு சொல்லி, அதனால சொல்லிடுறேன். இது டெம்பர் அதிகமாக இருந்தால் வச்சுன்னே இருக்கும் புறாங்க. ஓகே ஓகே ஓகேங்களா. இந்த மாதிரி போகும்போது சும்மாவே தூக்கின்னு இருக்குது பாருங்க, சாதாரணமாக பிடிச்சின்னு இல்லையா. இப்படி தூக்கிடுச்சுன்னா அந்த அழுத்தம் கம்மியாகிடுது. ஓகே, சாதாரணமாக இதான் ஸ்டேபிளாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது பறக்கும்போது சும்மா லேசாக இப்படி ப்ரெஸ் பண்ணால் புறா மேலே ஆகும். ஆல்ரெடி இது இப்படி இருக்கும்போது, சும்மா வச்சாவே இப்படி இருக்கும்போது பறக்கிற டைமில் இது வந்து எனர்ஜியை ட்ராப் பண்ணி டவுனுக்கு தள்ளி பிடிக்கும். இது இப்போ அப்போ செலக்ட் நீ இருக்காது, அடி வந்துடுச்சுன்னா கண்ட்ரோல் கிடையாது. இப்போ வால் எதுக்கு கட்டுறாங்க, அழுத்தி பிடிச்சா அந்த சென்ஸ் அதுக்கு ஓப்பன் பண்ணால் தான் அடிக்கும். எந்த புறமும் வால் ஓப்பன் பண்ணால் தான் ரிலீஸ், சும்மா குச்சி வால் வச்சுக்கின்னு எந்த புறமும் அடிச்சுட்டு யாரா பார்த்துருக்குறாங்களா? இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணால் தான் அடிக்கும். அந்த ரிலீஸ் ஆகாது இருக்கிறதுக்கு தான் வால் கட்டுறது. ஸோ இங்கே வீக்னஸ் இருந்துச்சுன்னா கட்டுவாங்க. சில புறாங்களுக்கு ஓவர் பவர் இருந்துச்சுன்னா புறா வந்து பறந்து பறந்து லாங் வாங்கி போயிடுதுன்னா அந்த டைமில் கட்டுவாங்க. நிறைய ரீசன்ஸ் இருக்குது வால் கட்டுறது. இப்படி பண்ணுற புறா வந்து லாங் டைம்லாம் பண்ணுமா, இல்லை வால் பேலன்ஸ்னால் பல்ட்டி மட்டும் தான், இல்லை டைமிங் மாதிரி பண்ணுற புறாங்களுக்கு எல்லாம் நீங்கள் வால் கீழ் கட்டி ரொம்ப வேலை செஞ்சு தான் பார்க்கணும். தவிர வால் நல்லா இப்படி தூக்கின் செல்யூட் மாதிரி தூக்கின் இருக்கிற புறா எல்லாம் லாங் டைம் எல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி எதனா யாரனா காட்டினாங்கன்னா நான் மன்னிப்பு கேட்குறேன். ஓகே, சரி பிரதர். இந்த இந்த ஃபீமேல்லையும் இருக்குல்ல அந்த மாதிரி? ஆமாம், இது பாருங்க, இது மெலிஸ் பாருங்க, பேலன்ஸ் ரொம்ப கம்மி. இது சும்மா இப்படி பிடிச்சா இந்த பக்கம் ரொம்ப ஒன்று வால் ஓவர் லென்த்து, ஓவர் லென்த்து வந்து இப்படி ஆடுது பாருங்க, இப்படி சுற்றுது பாருங்க. இதெல்லாம் சுற்றுனா அதில் பேலன்ஸ் இல்லாமல்
சுத்துறது அது. அந்த கேப் இங்கே அந்த நான் சொன்னேன் ஆல்ரெடி கட்டா. ஆமாம், அது பேலன்ஸ் கம்மி ஆயிடுச்சுன்னா சுத்தம். இந்த பக்கம் ஒரு ரிங் மாதிரி தெரியுது பாருங்க. ஓகே ஓகே, ஆமாம் ஆமாம். ஒரு ஒரு பொசிஷனாக இது இல்லாமல் ரெண்டாவது வந்து ரெண்டு இது இந்த ஃபெதரும் கம்மியாக இருக்குது பாருங்க, இதுக்கு சப்போர்ட்டிங் ஃபெதர் இப்போ கொஞ்சம் குறிச்சில இருக்கு, அதனால ஓவராக கம்மியாக தெரியுது. அதனால இதுக்கு கம்மி தான், கம்மி தான், கம்மி தான். கொஞ்சம் வயசான புறா இது. ஸோ இதெல்லாம் ஒரு வால் டெமோ, வால் டெமோ பார்த்துக்கணும். இந்த மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இல்லை ரொம்ப நல்லா ஜாதியில் இருக்குது புறா, வால் கொஞ்சம் தூக்குதுனாலும் எடுத்து நீங்கள் அந்த மாதிரி ரொம்ப சப்போர்ட்டிவ் பேலன்ஸாக இருக்கிற புறாங்க நீங்கள் ஜதை பண்ணிக்கணும். ஜதை பண்ணி அது திருப்புனா கொஞ்சம் சரியாயிடும். அதுக்கு பிறகு அடுத்த திருப்பில் இன்னும் சரியாயிடும். சூப்பர். கொடுங்க கீழே படுத்துறத பாருங்க. அது நடக்கும்போது அதிகமாக வால் மேலே பக்கம் போயிடும். அதுக்கு வால் லென்த்தும் அதிகமாக இருக்குது பாருங்க. காற்றுக்கு நல்லா பறக்கும் அது லென்த்தாக இருக்கிறனால. காற்றுக்கு எங்கே பிரதர் இந்த முக்கல் நீங்கள் வந்தீங்க? இதில் கான்பூர். கான்பூர்லேருந்து? கான்பூரில் நம்மளோட தோலையெல்லாம் வர்றதில்ல அங்கேருந்து. அப்போ அந்த டைமில் ஒரு சும்மா மந்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வண்டி வந்தோடனே இருக்கும் அங்கேருந்து. இது நாட்டி இது சின்னது சைஸு, இங்கே கூட கிடைக்குது. ஆனால் இது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் புது சீசனில். அது வரும்போது இந்த மாதிரி ரொம்ப எல்லோவாக இருக்கும். என்ன பண்ணுறான் என் பையன் அந்த புறாங்களை சாப்பிட வச்சுருங்களேன். இதுக்கு ஒரு புறாக்கு கோல்டு இருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு பட்டாமையில் அவன் கை வச்சானே அதுக்கு வந்துடும். ஓகே, சாப்பிட வச்சுட்டு அவன் அந்த பட்டாவை சாப்பிட வைக்கான். ஒரு மூணு நாள் கழிச்சு அதுக்கு வந்துடும். அதுக்கு தான் அதை தொடக்கூடாது. எதுக்குன்னா யூரை இருந்துச்சு மூக்கில் தண்ணி போதுன்னா அது மேலே நம்ம சாப்பிட வச்சுட்டு அதை க்ளீனாக நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிந்தா அடுத்த புறா மேலே கை வைக்கணும். பன்சல் தான் அதில் பட்டாது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு அப்படியே எல்லா புறாவும் விட்டுட்டு ஒரு புறா பிடிச்சி பிடிச்சி பார்த்து நாங்கள் வந்து புறா ஷோக்கி பண்ணிகிட்ருக்கோம். ஆமாம் தானே பிரதர்? சில புறா உங்களை நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன், ஆனால் நிறையா புறா வந்து காட்டில் அப்கமிங் வீடியோஸில் கண்டிப்பாக காட்டுறேன். மனுஷன் தாறுமாறான புறா வச்சுருக்காரு, அப்புறம் அதே மாதிரி நாலேஜும் எக்ஸ்ட்ரீம் லெவல், எக்ஸலண்ட் நாலேஜ். சூப்பர் செம்மா பிரதர். ஆம்பூரில் ரொம்ப வருஷமாக இருக்கு, அதாவது 2000 முன்னாலேருந்தே அது ஆம்பூர்லேருந்து டேனிரிஸ்காரங்க ஃபாரின் இந்தியா எத்தனை இருக்கு. அது வந்து இன்னும் தரமாக இருக்குது சார், அங்கே வந்த வந்து வந்து ப்ரீடும். ஆனால் அது நல்லா இருக்கு பிரதர். கருப்பு கூட கருப்பு கண்ணுங்கிறது வந்து வீக் வந்து ஒயிட் வீக் கூட கருப்பு கலர். இன்னும் கொஞ்சம் கிட்ட கருப்பு புறா கருப்பு கண்ணு பாருங்க. செமா வருது தானே. எல்லா புறம் பிடிச்சி பிடிச்சி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறையா புறா ஃபேன்சிஸ் வந்து அவங்கவுங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் அங்கெல்லாம் போயிட்டு இந்த மாதிரி தான் சேரிகிரி போட்டுக்கிட்டு அப்படியே புறாலாம் நிறையா விட்டு ஒன்றா பிடிச்சி ஆராய்ச்சி பண்ணிட்ருப்பாங்க இந்த புறாவில் என்ன இருக்குது எப்படி என்ன இருக்குது. ஸோ நான் கூட பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வீடியோ பண்ணிவிடுவேன், பண்ண பின்னாடி உக்காந்து அவங்களுடைய புறாலாம் பார்த்துக்கிட்டு இருப்போம். சூப்பராக இருக்கும். மோஸ்ட்லி நிறையா புறா நல்ல புறா பார்த்துருக்கேன், ஆனால் எல்லா புறாவும் இங்கே வீடியோவில் வந்து காட்டணும் தெரியல. இது ஃபீமேல் பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இது வந்து மந்த்லி ஒன்ஸ் நான் வந்து முனீர் பாய் வீட்டுக்கு வருவேன் நான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் இங்கே வரப்போ இன்னும் நிறையா புறா நிறையா வீடியோஸ் நிறையா நாலேஜ் வந்து அவர்கிட்ட கேட்டு நம்ம ஷேர் பண்ணி உங்களை ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது புறாங்க.
ஆக்சுவலி இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு நம்மளுடைய ஃபேன்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறைய நாலேஜ் வந்து கெயின் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயம் நீங்கள் அந்த வாலை பற்றி இதெல்லாம் சொன்னீங்க ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் மந்த் நான் திருப்பி இங்கே வரப்போ இன்னும் நம்ம பிரதர்கிட்ட நிறைய நாலேஜ் வந்து நம்ம கேதர் பண்ணுவோம். ஓகே, சி யூ, பாய்.